நம்ம கட்ட கல்வி கடைசி வரைக்கும் ஏதாவது ஒரு கணக்கு புள்ள வேலை வந்தா பழுத்துக்குவானா காணா இருக்கு. அது போல இப்ப நீங்க நல்லா சிறப்பா பேசுறீங்க. மானு வல்ல அப்படிங்கிறது உங்களுக்கு வாதம் தானே? வாதி பிரதிவாதி. ஆமா, வாதி பிரதிவாதி என்னங்க? வாதி பிரதிவாதி நான் வாதியா இருக்கும்போது நீங்க பிரதிவாதியா இருக்கும். ஆமா, நீங்க பிரதிவாதியா இருக்கும்போது நான் வாதியா இருக்கும். வாதி இதுதானே? அப்ப மானு நீங்க வல்ல அப்படிங்க உங்களுடைய காவலை எல்லாம் மீறி எப்படி மானு போக அப்படின்னு தான் உங்களுக்கு வாதம் தானே? சரியில்லையா? எல்லாரையுமே ஒரே மாதிரி எடை போடுவது வந்து சரியான விஷயம் இல்ல. நான் கேக்குறது, நான் சொல்றது என்னன்னா, எல்லாரையுமே ஒரே மாதிரி நினைக்கிறது வந்து தப்பான விஷயம். இப்ப அஞ்சு விரல் இருக்குன்னு வச்சுக்கோங்களே, அஞ்சு விரல் ஒரே மாதிரியா இருக்கு? சரியா இருக்காது. இருக்காது. அதே மாதிரி நம்ம நீங்களும் பேசுறீங்க, நானும் பேசுறேன். ஆமா, ரெண்டு நேரம் ஒரு மாதிரியா பேசுறோம். ஒரே மாதிரி இருக்காது. நான் பேசுற வேற மாதிரி, நீங்க பேசுற வேற மாதிரி. அப்படிதான் இருக்கும். அப்ப ஒருத்தவ காவல் சரியில்லைனா அதே மாதிரி ஏன் காவல் சரியிருக்காது அப்படி நீங்க நினைக்க கூடாது. ஏன்னா அந்த காவலைய விட என்னுடைய காவல் மிகப்பெரிய நல்ல காவலா இருக்கும் அப்படின்னு என்னோட காவல் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன் அந்த காவலை விட ரொம்ப மோசமான காவலா போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? எப்படி போகிறது? அஞ்சு விரல் இருக்கு. எல்லா நம்பிக்கை, எல்லாத்துக்குமே நம்பிக்கை இருக்கு. என்னென்ன நம்பிக்கை இருக்க கூடாது தெரியுமா? மூட நம்பிக்கையும் அவன் நம்பிக்கையும் இருக்க கூடாது. என்னென்ன நம்பிக்கை இருக்கணும்னா, தெய்வீக நம்பிக்கையும் தன்னம்பிக்கை, இது ரெண்டும் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வருவர் போவது இரண்டு, வந்தால் போகாது இரண்டு, போனால் வராதது இரண்டு, தானாக வருவது இரண்டு, தன் கூட இருப்பது இரண்டு, தவிர்க்க முடியாது இரண்டு, நம்முடன் வருவது இரண்டு, அழிவை தருவது இரண்டு, எல்லோருக்கும் சமமானது இரண்டுங்கிறா. அப்ப பிறப்பு இருக்கு. சமமானதுதான் ஐயா மறைந்த மாமையதை திருமுருக கிருபானந்தவர் யாருன்றார். அப்ப இன்பமும் துன்பமும் கலந்ததா வாழ்க்கை? மேடுனா இருக்கட்டும், பள்ள இருக்கு. பள்ளம்னா மேடு இல்ல, இருட்டுனா வெளிச்சம் எல்லாமே இருக்கும். இதுதான் செய்யும். நிறுத்த என்ன விட வர்றீங்க? என்ன காவல்? என்னத்த விரட்டுறீங்க? என்ன பறவை? என்ன பறவை? எல்லா பறவையுமே. எல்லா பறவையும் என்ன காலத்துக்காக விரட்டுறீங்க? இறைவனுக்காக வைக்கப்பட்டிருக்கிற திணை எச்சப்பட்டக்கூடாது என்ற ஒரே காரணம். எதுல இருந்து விரட்டுறீங்க? பறந்து இது நின்று பறந்து அமைச்சு கொடுத்தது யாரு? அப்பா.
எப்படி அவன் கொடுத்தார் 18 படி வச்சு அனுப்பி கொடுத்தார் என்ன காரணம் 18 புராணமே 18 படி ஆமா எத்தனை கால் 4 கால் காரணம் ஏனா சீரி அந்த ரிக்கு யேசுட் சாவம் அதனவனம் என்று சொல்லக்கூடிய நான்கு வேதங்கள் நான்கு வேதம் நான்கு கால் நான்கு வேதங்களையும் நான் கால் நான்கு கால்க்கு நான் நிறுத்தி அதே மாதிரி 18 புராணங்களையும் 18 படிக்கட்டுகள் ஆக்கி ஓ Thank you.
நீங்க ஒரு பெண்ணுக்கு ஆசை இருக்கலாம் தவறு இல்ல அது அப்பா சேர்ந்து போக கூடாது பிரியங்க எல்லாரை காண்பதும் நன்று நிலைமைக்கு நல்லா சொல் கேட்பதும் நன்று எல்லார் குணங்களை உரைப்பதும் நன்று அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று நன்று அப்படி மாங்கல அப்ப நீங்க நல்லவங்களே பார்க்கணும் நல்லதே பேசணும் நல்லதே நினைக்கணும்னா முடியாது ஏங்க நல்லது கெட்டது தானே வாழ்க்கை நான் அப்பதான் சொன்னேன் இல்ல அதை கேட்கணும்னா முடியாது நல்லது இருக்கணும் கெட்டது இருக்கணும் அதுக்கு பெரிய வாழ்க்கை அவனுக்குள்ளேயும் ஒரு கெட்ட எண்ணம் இருக்கும் எவ்வளவு பெரிய நல்லவரா இருந்தாலும் எப்படியாவது ஒரு சின்ன வகையில ஒரு இயற்கையாவது வச்சிருப்பாங்கல்ல அது பாவம் தானே கெட்ட எவ்வளவுதான் பெரிய கெட்டவனா இருக்கட்டுமே எப்படியாவது ஒரு நல்லது பண்ணிருப்பான் கரண அப்ப நல்லது கெட்டதும் கலந்ததா வாழ்க்கை அப்படினா அப்படி சொன்னாங்க இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் நீங்க ஆசைப்படுறதால ஒரு சின்ன கதை சொல்றேன் கேளுங்க கதையா ஆமா பிரம்மா என்ன பண்ணாரா முதல்ல முதல்ல ஒரு நாலு ஜீவராசி படுத்தாரா என்னன்னு தெரியுமா ஒரு நாய் ஒரு மாடு ஒரு ஆந்தை ஒரு மனுஷ அப்படின்னு முதல் முதல்ல அந்த உலகத்துல நாலு ஜீவராசிகளை படிக்கிறார் படத்துக்கு நாய்க்கு 40 வயசு மாட்டுக்கு 40 வயசு ஆந்தைக்கு 40 வயசு மனிதனுக்கு 40 வயசுன்னு 40 வயசு கொடுத்து பூலோகத்துல போய் சில காலம் வாழ்ந்துட்டு உங்களுடைய வாழ்வாதாரம் என்னன்னு வந்து சொல்லுங்கப்பா அப்படின்னா பிரம்மா இருக்கு ஒரு ஆறு பூலோகத்துக்கு அப்ப புலவத்துல சில காலம் அந்த நாலு ஜீவராசி வாழ்ந்துட்டு முதல் முதலா பிரம்மன்கிட்ட நாய் போச்சான் நாய் போனவன் பாப்பா நாய் உன்னுடைய வர உன்னுடைய வாழ்வாதாரம் என்ன புலவத்துல வாழ்ந்தாயே எப்படி வாழ்ந்தான்னு கேக்குறாரு அப்ப நாய் சொல்லிச்சா சுவாமி நீங்க சொன்னது போல புலவத்துல போய் சில காலம் வாழ்ந்து பார்த்தேன் ரொம்ப துன்பப்படுறேன் அதனால எனக்கு 40 வயசு வேணாம் 20 வயசு போதும் இந்த 20 வயசு நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு பிரம்மன் கிட்ட நாய் கொடுத்து வந்துருச்சா 20 வயசு இரண்டாவதா மாடு போயிருக்கு மாடு போனவன பாப்பா மாடு உடைய வாழ்வாதாரம் என்ன அப்படின்னு கேக்குறாரு அப்பதான் அந்த மாடு சொல்லித்தா ஐயா பூலோகத்துல போய் ஏர்ல கட்டிட்டு விழுறாங்க நிறைய பாரத்தை வச்சு தமக்கு சொல்றாங்க அதனால பூலோகத்துல எனக்கு 40 வயசு வேணாம் 20 வயசு போதும் இந்த 20 வயசு நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு பிரம்மன் கட்டி 20 வயசு கொடுத்து வந்துருச்சு மூணாவதா ஆந்த போயிருக்கு பாப்பா ஆந்தையோ ஓ வாழ்வாதாரம் என்ன அப்படின்னு கேக்குறாரு ஆந்த சொல்லித்தா ஆந்தைக்கு பகல் பார்வை கிடையாது இரவுலதான் பார்வை அப்ப ஆந்தை என்ன சொல்லிச்சா ஐயா பகல் பார்வை அப்படி நாலு மனுஷ மக்களை பார்க்காம இரவுல இருட்டு பார்த்தே 40 வயசு வரைக்கும் ஆந்தை என்ன போறேன் எனக்கு 20 வயசு போதும் இந்த 20 வயசு நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு 20 வயசு கொடுத்துருச்சான் கடைசியா நாலாவதா மனுஷன் போறானா அப்ப மனுஷன் வரவேற்காரு பாப்பா மனிதனை உன் வாழ்வாதாரம் என்ன புலவத்துல போய் சில கால பாப்பா சில கால வாழ்ந்தாயே உன்னுடைய வாழ்வாதாரம் என்னன்னு மனுஷன் கேட்கிறாரு அப்பதான் மனுஷன் சொன்னாரா ஐயா புலவத்துல சில கால வாழ்ந்து பார்த்தேன் எனக்கு 40 வயசு பத்தல இன்னொரு 60 வயசு சேர்த்து 100 வயசா கொடுத்தீங்கன்னா நான் முழுத்த வாழ்ந்து வந்துடுவேன் அப்படின்னு பிரம்மனு கிட்ட மனிதன் சொன்னானா எப்படியா 60 வயசு அப்ப பிரம்மா என்ன பண்ணாரா மனிதனுக்கு சாபத்தை கொடுக்குறாரு ஐயா பூலோகத்துல அந்த மூணு ஜீவராசிகளும் நான் கொடுத்த 20 வயசு 40 வயசு வந்து கொடுத்துட்டு போகுது 20 வயசு நீ இந்த 60 வயசு கேட்டதுனால உனக்கு இன்னைக்கு நான் சாபம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி முதல் முதலாக பிரம்மனுக்கு போனது யாரு நாய் ஒரு மனிதனுக்கு இயல்பான வயசு முத முத யாருடைய வயசு கொடுக்கிறார்னா நாயுடைய வயசு மனிதனை கொடுக்கிறார் 40 வயசு 20 60 ஒரு மனிதனுக்கு 40 வயசு என்ன சொல்றோம் ஒரு மாதிரிய பேசுவாரு 40 வயசு பார்த்து நடத்துக்கு பாக்க அப்ப 40 20 60 ஒரு மனிதனுக்கு 60 வயசு ஆச்சுன்னா யாரு பண்ண தெரியுமா ரெண்டாவது பண்ணது யாரு மாடு மாட்டுக்கு என்ன தெரியும் அப்படின்னா வேலை பார்க்கும் அது போட்ட சாணத்துல அதே படுத்து கிடக்கும் அப்ப அது மாட்டு குணம் இரண்டாவது 60 20 80 80 20 மூணாவது போனது யாரு ஆந்தை ஆந்தைக்கு என்ன தன்மை பகல் பார்வை கிடையாது இரவுல மட்டும்தான் எப்பா அது யாரு பாது நந்தினியா போறது எப்பா 80 வயசு ஆன உடனே அப்ப 80 20 100 ஒரு மனிதனுக்கு இயல்பான வயசு 40 மனிதன் அதிகம் ஆசைப்பட்டு பிரம்மன் கிட்ட வரம் கேட்டதுனால இப்போ அந்த 60 வயசை கொடுத்து மொத்தம் 100 வயசு அப்ப இதுக்கு என்ன காரணம்னா மனிதன் ஆசைப்பட்டு இந்த 60 வயசை கேட்டதுனால என்னன்னா நாய் குணம் மாட்டு குணம் ஆந்தை குணம் இந்த மூணு வகையான குணத்தை மிருகத்துடைய குணத்தை அதனாலதான் சில பேர் மனுஷனை பாத்தீங்களா சில நேரம் மிருகம் மாதிரி நடந்துக்கிறான் சில நேரம் ஆந்தை மாதிரி ஐயா அப்படின்னு பாப்பான் இதெல்லாம் காரணம் என்ன மனிதன் பிரம்மன் கிட்ட வர கேட்டதுனாலதான் இந்த தப்பு அது மாதிரி என் சாபத்தை வாங்கிறாதீங்க அப்படி இல்லங்க நான் என்ன சொல்றேன்னா சின்ன விலங்கு பெரிய விலங்கு இந்த சளைத்தவர்கள் அப்படிங்கிறது இந்த உலகத்துல என்ன பொறுத்த வரைக்கும் ஓர் இப்ப புள்ளிப்பூச்சிக்கு ஓரறிவு மரத்திற்கு ஓரறிவு புள்ளிப்பூச்சிகளுக்கு ஈரறிவு ஊர்வன மூன்றறிவு பறவைகளுக்கு நான்கறிவு விலங்குகளுக்கு ஐந்தறிவு நம்மளை போன்ற மனிதர்களுக்கு ஆறறிவு முடிவர்களுக்கு ஏழு தேவர்கள் எட்டறிவு அந்த மாதிரி சொல்லுவோம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் யாருக்கும் யாரும் சளைத்தவர்களே கிடையாது ஏன்னா நான் ஒரு சின்ன கதை சொல்றேன் குட்டி கதை குட்டி கதையா
குட்டி குட்டி கதையா சின்ன கதை சொல்றேன் அதே குட்டி குட்டி கதை ஆமா சொல்றேன் கேங்களே ஒரு விவசாயி என்ன பண்றாருன்னா மீன் பிடிக்கிறதுக்காக புழு எடுத்துக்கிட்டு மீன் பிடிக்கிறதுக்காக புழு எடுத்துக்கிட்டு குளத்துக்கு மீன் பிடிக்கிறதுக்காக போறாரு அப்படி மீன் பிடிக்க போறப்ப தூண்டில் வச்சிருப்பார்ல மீன் பிடிக்க போறவர் தூண்டில் வச்சிருப்பார்ல அதே மாதிரி தூண்டில் வச்சிருப்பார்ல தூண்டில் வச்சிருக்கப்ப அவர் மீனை தூண்டில்ல அந்த புழு போட்டு தான் கொண்டு போவார் தூண்டில்ல வேணும் புழு வேணும்ல அப்ப கொண்டு போறாரு கொண்டு போகும் பொழுது போய் தூண்டில்ல போட்டு புழுவை போட்டு மீன் பிடிக்கிறார் அந்த மீன் அந்த புழுவை சாப்பிட்டு உடனே நமக்கு கிடைச்சிருது அப்ப மனிதன் வந்து மீனுக்கு ஆசைப்பட்டு புழு எடுத்து போனார் அப்ப மனிதன் ஆசைப்பட்டது மீன் மனுஷனுக்கு மீன் கிடைச்சிருச்சு மீன் ஆசைப்பட்டது புழு மேல புழுவும் கிடைச்சிருச்சு மீனுக்கு அப்ப புழுவுக்கு இப்ப ட்ரைரா ட்ரைரா துவாபரம் கழிவு நாலு யுகம் இருக்கு இந்த நாலு யுகத்துல மூணு மூணு அந்த முன்னாடி மூணு யுகத்திலயுமே தெய்வங்களா இப்ப ராமர் கூட தெய்வமா வாழ்ந்திருக்காரு மனிதர் ஒரு மனிதர் உண்டு மனிதர் ஒரு தெய்வம் உண்டு மனிதர் மாணிக்கம் உண்டு அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி தெய்வமா வாழ்ந்தவங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசிக்கிறோம் இந்த வரைக்கும் இருக்காங்கன்ற பேசிக்கிறோம் ஆனா அந்த கழிவத்துல இன்ன வரை யார் தெய்வத்தை பாத்துருக்க மாட்டாங்க தான் செய்யற தவறுகளையோ இல்ல தான் செய்யற நல்லதுகளையோ இறைவன் என்ன பண்ணுவாரா உணர வைக்கிறார் உணர வைக்கிற இறைவன் இருக்காரு அப்படிங்கறத உணர வைக்கிறார் அப்படி உணர வைக்கிறது தான் என்ன அப்படின்னா கழிவம் ஏன்னா கிரேத யுகத்துல ஒரு மனுஷன் 400 வயசுக்கு வந்தாராம் கிரேத யுகத்துல ஒரு மனுஷன் 300 வயசுக்கு வந்தாராம் துவாபர யுகத்துல ஒரு மனுஷன் 200 வயசு வரைக்கும் வந்தாராம் இந்த கழிவுகத்துடைய கணக்கு என்ன தெரியுமாங்க என்ன 40 வயசு தான்